இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வளமை போல எந்த காலத்தில் மது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்பட உண்மையை நாம் மறந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தையினால தான் நாம் பிழைப்போம் என்று சொல்லி மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த காலமும் ஜீவ வார்த்தை, அது ஜீவ அப்பமாக இருக்கிறது. அப்போ அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். இதுவே ஒன்று கொருந்திய 2:2 கட்டளை என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:6 மிக முக்கியமான விஷயம். மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்போ ரெண்டு விதமான சிந்தனை நமக்குள்ள உண்டாகக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. அப்போ ஆவிக்குரிய சிந்தனை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனையில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினார். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய சிந்தனையை அவர் வழி நடத்தி கொண்டிருப்பதாக இருந்தால் நமக்கு ஜீவனும் சமாதானமும் கிடைக்கும். அப்போ அவர் வழி நடத்தவில்லை என்று சொன்னால் மாம்சம் நிச்சயமாக வழி நடத்தும். மாம்சம் வழி நடத்தினால் மரணம்தான் அதனுடைய பிரதிபலன் என்பதை தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 8:6 தெளிவாக கூறியிருக்கிறார். இது ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அதே நேரம் உலகத்தில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:6 மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நாம் இப்பொழுது ஜபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, மக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பெரியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரின் நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக மக்கண்டைக்கும் சோஸ்திரம். காலகோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரின் நிறங்களை முடிசூட்டினீர், அதற்காக மக்கண்டைக்கும் சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக அண்டைக்கும் சோஸ்திரம். சிலுவை மூலமாக உம்முடைய குமாரன் மூலமாக அந்த கிருபையை எங்களுக்கு அருளினீர். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ள அனுப்பினீர், அதற்காக உமக்கு எண்டெண்டைக்கும் சோஸ்திரம். பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்துட வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தையை சரியான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்
அவரே போதகராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் தி லார்ட். கடைசி செய்தியில் நான் குறிப்பாக இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னால், தமது மாம்சத்தினாலே ஏவப்பட்டு தமது சுயநீதியை நிரூபிக்க தேவனிடத்திலே ஆராதனை செய்து தேவநீதியை விலை கொடுத்து வாங்க முயற்சிப்பவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. அப்போ விசுவாசம் இல்லையா இருந்தால், அந்த விசுவாசம் இல்லையா இருந்தால் இந்த வழியை பின்பற்றுகிறதை தவிர வேறு எந்த வழியும் விசுவாசிக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் காயினின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதியாக 4 அதிகாரத்தில் இதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லிக்க தேவநீதியை விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறான். அப்போ தேவனிடத்தில் ஆராதனை செய்து தேவநீதியை விலை கொடுத்து வாங்க அவன் முயற்சித்தபடியினால் அவனை முற்றும் முழுதுமாக காயி நிராகரிக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் தற்பொழுது அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதில்லை என்று அனுமானிக்க முடியுமா? அப்போ காயின் தேவனை பிரியப்படுத்தவில்லை என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தேவன் அவனை நிராகரித்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது உண்மையாக உண்மையாக இருக்கிறபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது தேவனை பிரியப்படுத்துவதில்லை என்பதை இல்லை என்று நாம் அனுமானிக்க முடியும். அதில் நல்ல ஒரு கேள்வியாக இருக்கிறது. காயின் நிராகரிக்கப்பட்டான் ஏனென்று சொன்னால் அவன் விசுவாசத்திலே அந்த விசுவாசத்தை பின்பற்றவில்லை. அதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் அந்த விசுவாசத்தை பின்பற்றுவதில்லை, அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அந்த விசுவாசத்தினால் தான் பிரியப்படுத்த முடியும். அந்த விசுவாசம் இல்லையோ தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். நிச்சயமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதில்லை. அப்போ மாம்சத்திலே அவர் ஏனென்று சொன்னால் அவர்கள் மாம்சத்திலே நிச்சயமாக மாம்சத்தில் ஆராதனை செய்த நாதாவும் அபியுவை போல் அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்து கர்த்தருடைய அக்கினியினால் பட்சிக்கப்பட்டு எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டோர் ஆவியில் மரித்து போயிருக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் பிரியப்படுத்துவதில்லை. அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த விசுவாசத்தினால் தேவனை பிரியப்படுத்துவதில்லை, அவர்கள் மாம்சத்திலே ஆராதனை செய்கிறார்கள். அப்போ நாதாவும் அபியுவை போல அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்து கர்த்தருடைய அக்கினியினால் பட்சிக்கப்பட்டு எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவர்கள் சபைகளில் மாவியில் மரித்து போயிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது. அப்போ நாதாபம் அபியுவை பற்றி லேவியராகமம் 10:1-2 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபம் அபியுவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு
அவர்களை படுத்தித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க மாம்ச சிந்தைக்கும் ஆவியின் சிந்தைக்கும் உள்ள வேறுபாட்டை சற்று விவரமாக பார்க்கிறது நல்லது. மாம்ச சிந்தையால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் மாம்சத்தின் ஆசைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் திருப்திப்படுத்துவார்கள். திருவடி மறுபடியும் சொல்கிறேன், மாம்சத்தினால் கட்டுப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவார்கள், மாம்சத்தின் இச்சைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அதே நேரம் ஆவியின் சிந்தவுடையவர்கள் ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட்டு, அப்போ மாம்சத்தில் நடந்தால் மாம்சத்தினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டி வரும், ஆவியில் நடந்தால் ஆவியினால் கட்டுப்படுத்த வேண்டி வரும். அப்போ மாம்சத்தினால் கட்டுப்பட்டு இருந்தால் மாம்சத்தினுடைய இச்சைகளை செய்ய வேண்டி வரும், மாம்சத்தில் மாம்சத்தினுடைய கிரியைகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதே நேரம் ஆவியில் ஆவியின் சிந்தனையுடையவர்களாக இருந்தால் ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டி வரும். அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். அப்போ மாம்சத்தினால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை, மாம்சத்தின் சித்தத்தையே அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஆவியின் சிந்தனையுடையவர்கள் ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தம்முடைய மாம்சத்தின் இச்சை மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பதே அதன் ரகசியம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்களுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய மாம்சமும் அதனுடைய ஆசைகள் அதனுடைய இச்சைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டதென்று கிறிஸ்தவன் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அப்படி விசுவாசிக்கும் பொழுது முற்றும் முழுதுமாக அவர்கள் தொடர்ச்சியாக விசுவாசிப்பார்களாயிருந்தால் ஆவியின் சிந்தையினாலே அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். அப்பொழுது ஆவிக்குரிய அதாவது தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி கலாத்திகர் 5:24 இந்த மாதிரியான விசுவாசம் அதாவது மாம்சத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேணுமாயிருந்தால் இந்த மாதிரியான விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள இணைந்து அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது கிறிஸ்தவர்களும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள், சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவரோடு சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆனபடியால் மாம்சம் என்னை ஒரு பொழுதும் தூண்ட முடியாது என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் தொடர்ச்சியாக நாம் அதனை விசுவாசித்து கொண்டு வருவோமாயிருந்தால் மாம்சம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், மாம்சம் நம்ம துன்புறுத்தாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள் ஞான ஸ்நானம் பெற்று Mark 16:16 1 Corinthians 12:13 அவருக்குள் ஞான ஸ்நானம் பெற்று அவரோடு இணைந்து அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட
உயிர்த்தெழுந்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாக அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 91 அதை பற்றித்தான் சொல்லுகிறது. ரோமர் 6:3-5 அதை பற்றித்தான் சொல்லுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் தம்முடைய ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் ஏற்கனவே சிலுவையில் அறைந்திருக்கிறபடியினால், கலாத்தியர் 5:24 அவர்கள் பரிசுத்த ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவன் அவரோடு இணைந்து அவருக்குள்ள அவரோடு இணைந்து அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரிலே அவன் பிழைத்திருக்கிற அதே நேரம் அவன் தன்னுடைய மாம்சத்தின் ஆசைகளையும் அதனுடைய இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான். கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்ட இந்த மாதிரி நம்முடைய விசுவாசம் இருக்குமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கட்டுப்படுத்த தொடங்குவார். அவர் கட்டுப்படுத்த தொடங்கி தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக காயினின் காணிக்கையை தேவன் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுடைய காணிக்கையை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு காரணம் என்ன? அவன் கொடுத்த காணிக்கை அவனால் தீர்மானிக்கப்பட்டு அவனுடைய இருதயத்தில் கற்பம் தெரித்து அவனுடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்டு அவனுடைய சொந்த பலனினால் செய்யப்பட்டது. அவனுடைய கைப்பலன் அதனால் செய்யப்பட்டது. மூற்று முழுவதும் மாம்ச சிந்த நிறைந்ததாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வஞ்சனையினுடைய உச்சக்கட்டம், அவன் வஞ்சிக்கப்பட்டான். அந்த வஞ்சனையின் உச்சக்கட்டம் என்னவென்றால், அவன் தேவனை நிராகரிக்கவில்லை, பலிபூடத்தை அதாவது சிலுவையை பிரதிபலிக்கிற பலிபீடத்தை அவன் நிராகரிக்கவில்லை, அவன் பலி கொடுக்க வேண்டும் என்பதை அவன் நிராகரிக்கவில்லை. ஆனால் பலிபீடத்தில் அவன் கொடுத்த காணிக்க, அவன் கொடுத்த பலி ஆவேல் கொடுத்த காணிக்கையை போல் இருக்கவில்லை. சுருக்கமாக கிறிஸ்துவின் பலியை பிரதிபலிக்கவில்லை. அதற்கு பதிலாக தான் தீர்மானித்த காணிக்கையே, தான் தீர்மானித்த பலியை கொடுத்தான். உடனடியாகவே தேவன் அதனை நிராகரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது இவ்வளவும் மாம்சத்தினுடைய செயற்பாடுகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தீர்மானிக்கப்பட்டு நம்முடைய இருதயத்தில் கற்பம் தரித்து நம்மால் செய்யப்படுகிற சகலதம் வந்து மாம்சத்துக்கு உரியவைகள். ஆனால் வஞ்சனை அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ கடவுளை பற்றிய சிந்தனைகள், கடவுளை பற்றிய இதுகள் எல்லாம் அங்கு இருந்தாலும் அது முழுக்க 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 அது மாம்சமே என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ தேவன் உடனடியாகவே அதனை அவன் கொடுத்த காணிக்கையை நிராகரித்தார். அப்போ இதற்கு காரணம் என்ன? காயின் கொடுத்த பலி அவனை ரட்சிக்க போவதில்லை. திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், காயின் கொடுத்த பலி அவனை ஒருபொழுதும் ரட்சிக்க போவதில்லை. ஏன்? பாவியான மனுஷனால் ரட்சிப்பு ஒரு பொழுதும் சாத்தியமாகாது என்ற உண்மையை அறிய மறுத்து தேவனுடைய ஏற்பாட்டுக்கு, தேவனுடைய ஏற்பாடுன்னா ஆவேல் என்ற பலி, அப்போ தேவனுடைய ஏற்பாட்டுக்கு எதிராக எழும்பினது காயினின் மாம்சமே தவிர வேறொன்றும் இல்லை.
காயினுடைய மாம்சமே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காயினுடைய மாம்ச சிந்தனை வஞ்சனை நிறைந்தது. வஞ்சிக்கிற ஆவியினாலே அவன் ஏவப்பட்டு தேவனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய மாம்சத்தினால் நிறைவேற்ற அவன் முயற்சி செய்தான். அந்த முயற்சி முற்றும் முழுதுமாக நிராகரிக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காணிக்கை அந்த பலியினாலே அவன் ஒருபொழுதும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆவேல் கொடுத்த பலி, அந்த பலியினால் தான் அவன் ரட்சிக்கப்பட முடியுமே தவிர அவன் கொடுத்த காணிக்கையால் தட்சிக்கப்பட முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவை யாவும் மாம்ச சிந்த மரணமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காயினின் பலி நிராகரிக்கப்பட்டதனால காயினும் நிராகரிக்கப்பட்டான். தேவன் ஒரு பொழுதும் பாவியை பார்க்கிறதில்லை என்றதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் ஒரு பொழுதும் இந்த பாவியாக பிறந்து வந்த மனுஷன் அவனுக்குள்ள இன்னும் தட்சிக்கப்பட்டாலும் அவனுக்குள்ளுக்குள்ள இன்னும் பாவம் இருக்குது. அப்போ பாவத்தோடு இருக்கிற மனுஷனை தேவன் ஒரு பொழுதும் பார்ப்பதில்லை. பாவியான மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்வான் என்பது எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அப்போ அவர் அவனிடத்தில் என்னத்தை பார்க்கிறார் என்றால், அவனை பார்க்கவில்லை, அவன் கொடுக்குற பலியையே அவர் பார்க்கிறார் என்ற உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ பலி வந்து ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஈஸ்திரியின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்ற போகிறதையும் பிரதிபலிக்காவிட்டால் அவனுடைய பலியும் அவனும் உடனடியாகவே தேவனால் நிராகரிக்கப்படுவார்கள். இதுவே காயினுக்கு ஏற்பட்டதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவனும் நிராகரிக்கப்பட்டான், அவனுடைய பலியும் நிராகரிக்கப்பட்டது. அப்போ மாம்ச சிந்தி எப்படி மரணத்துக்குள்ள வழி நடத்தினது என்பதை நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதுதான் பழைய ஏற்பாட்டினால பழைய ஏற்பாட்டில் தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் மாதிரியாகும். இந்த மாதிரி தான் நீங்கள் விசுவாசிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து ஆவேலுக்கு காயினுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் விசுவாசிக்க வேணும் என்று சொன்னார். ஆனால் ஆவேல் ஏற்றுக்கொண்டான், காயினோ அதை முற்று முழுதுமாக நிராகரித்தான். மாம்ச சிந்தையாலே நிராகரித்தான், ஆவியின் சிந்தையாலே ஆவேல் ஏற்றுக்கொண்டான். அப்போ காயினுடைய மாம்ச சிந்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மறுத்தது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மறுத்தது. அப்படியே ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் தற்பொழுது காயினை போல மாம்சத்தினாலே ஏவப்பட்டு தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த கலகம் என்ன? அவர்கள் வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் அதிலிருந்து புறப்படுகிற வேறொரு ஆவியையும் விசுவாசிக்கிறார்கள். காயினுடைய பலிக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி. அப்போ தற்போதைய கிறிஸ்தவர்களுடைய கலகம் என்னவென்றால், அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. 1 Corinthians 2:2 சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. பவுலப்போஸ்தலரினால் பிரகடனப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள், அதிலிருந்து புறப்படுகிற வேறொரு ஆவி, அசுத்த ஆவி.
அசுத்த ஆவி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இதை பற்றி பவுல அப்போஸ்தலர் 2 Corinthians 11:4 எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லியிருக்கிறார். ஏராளமான கிறிஸ்தவர்கள் நன்றாய் சகித்திருக்கிறார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு பதிலாக வேறொரு இயேசுவை தாராளமாக விசுவாசிக்கிறார்கள். 2 Corinthians 11:4 அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக நீங்கள் மாம்ச சிந்த உடையவர்கள் என இங்கு பலமாக எச்சரித்து அவர்களுடைய சிந்த மரணத்தையே ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசம் முற்று முழுவதும் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நிலைத்திராவிட்டால் அது தேவனுக்கேற்ற விசுவாசம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கேற்ற விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் மாம்ச சிந்தையை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனுக்கேற்ற விசுவாசம் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் முற்று முழுதும் மாம்ச சிந்த உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ அத்தகைய விசுவாசம் அது மேலெழுந்த வாரியாக மேன்மையானதும் நீதியாகவும் மத நடவடிக்கைகளினால் சோடிக்கப்பட்டதும் வேத வாக்கியங்களினாலே அலங்கரிக்கப்பட்டதும் பட்டிருந்தாலும் அந்த மாதிரியான விசுவாசத்தை அது என்ன மாதிரியான விசுவாசம் காயினுடைய விசுவாசம் போன்றது. அத்தகைய விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பாற்பட்ட எந்த வழியும் தோல்வியும் கீழ்ப்படியாமையும் மரணத்தையும் ஏற்படுத்தும் என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம், கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பாற்பட்ட எந்த வழியும் தோல்வியும் கீழ்ப்படியாமையும் மரணத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆவியின் சிந்தை என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை பின்பற்றுதலாகும். அந்த வழியே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் சிந்தை உள்ளவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவான். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். இதனையே கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 6474651224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.